நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் 2 வருடமாக காதலிக்கின்றனர். ஒரு நாள் காதலன், எனக்கு டவுனில் வேலை கிடைத்து விட்டது, நான் உடனே செல்ல வேண்டும் என்று நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான். நாம் வாழ காதல் மட்டுமே போதாது, பணம் வேண்டும் என்று விலக்கி கொண்டவள், சரி நீ சென்று வா, ஆனால் உன் குழந்தையை நான் வயிற்றில் சுமக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்று சொன்னாள். பதறிப்போன காதலன், என்ன சொல்ற, எப்படி என்று கேட்க, ஒரு நாள் அவன் தனிமையில் செய்த தவறை சொல்லி அழுகிறாள். உடனே காதலன் தன் நண்பனின் உதவியால் அவளை அங்கேயே இரகசிய திருமணமும் செய்து கொள்கிறான். தன் தாயாரிடம், நான் இவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், இப்போது இவள் மாசமாக இருக்கிறாள், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு டவுனுக்கு வேலைக்கு சென்று விடுகிறான் காதலன். மாதங்கள் பல ஓட அவளுடைய வயிறு வளர ஆரம்பித்தது. கணவனின் தாயார் படுத்த படுக்கையில் இறந்தே போய்விடுகிறார். அதற்குள் அவள் பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிந்து விடுகிறது. அவளை அடித்து துன்புறுத்தி குடும்ப கௌரவத்திற்காக வீட்டை விட்டே விரட்டிவிட்டனர். நடந்த சண்டையில் அவள் ஒரு கை உடைந்து போனது. கை வலியோடு தன் கணவனை தேடி டவுனுக்கு செல்கிறார். டவுனில் விலாசம் தெரியாமல் பச்சை உடம்புக்காரி சோறு தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் மயங்கி கீழே விழுகிறாள். அதே நேரத்தில் கணவனுக்கு ஏதோ கெட்டது நடப்பது போலவும் உணர்கிறாள். ஆமாம், இதற்கு பேர்தாங்க காதல். உடனே கிராமத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஆபீஸ் என்று கூட பார்க்காமல் ஆ என்று கதறி அழுகிறான். நடு ரோட்டில் விழுந்தவளை ஒரு தொண்டு நிறுவனம் பாதுகாத்து பிரசமும் பார்த்து டிவி நியூஸ் பேப்பர் தகவல் கொடுக்கப்படுகிறது. மறுபக்கம் கணவனும் அவருடைய நண்பர்களும் அவளை தேட ஆரம்பிக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு 12 மணி போல ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரி போல அழுக்கு சேலையில் கை குழந்தையுடன் தன் கணவனிடம், ஐயா ஐயா என் புருஷங்களை பார்த்தீங்களா என்று கேட்கிறாள். சடார் என்று திரும்பி பார்த்த அவனோ ஐயோ என்று அலறி அவளை கட்டிப்பிடித்து என்னை மன்னிச்சிடுமா என்று கதறி அழுகிறான். அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அவன் தன்னுடைய கணவன் என்று. அவனை இறுக்கி அணைத்து எங்கடா போன என்று சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு தன் குழந்தையிடம், இதோ பார் உன் அப்பா, இதோ பார் உன் அப்பா, உன் தந்தையிடம் வந்துவிட்டாரடா என்று குழந்தையிடம் சொல்ல, மறுபடியும் குழந்தையும் மனைவியும் அணைத்து கொண்டு என்னை மன்னிச்சிடு செல்வங்களே என்று அழ ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணின் உண்மையான காதலை பார்த்த நண்பர்கள் அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீரும் வந்தது. காதலித்த பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில்லை ஆண்மை, அவள் சாகும் வரை நம் காதல் அழியாமல் இருப்பதே ஆண்மை. காதலிக்கும் பெண்ணிடம், இவனையா நான் காதலிச்சோம் என்று அவள் நினைத்து விட்டால் நம் காதல் ஒருபோதும் வெற்றி பெறாத நண்பர்களே. இது ஒரு அருமையான பதிவு தான், படித்ததில் பிடித்ததிலிருந்து எடுத்தது. நிச்சயமாக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான காதல் கதைகள், இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப்லேயே ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கள்லேருந்தே கண்ணீர் வருது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.